ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வீட்டில் இருந்தபடியே பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்பில் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து ஜாபு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்டை தான் வந்து நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி தரப்போறீங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பெனிஃபிட்ஸும் வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக புரியும். ஆஃப்டர் தட் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி வந்து கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனேபிள் ஆகிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பல்ப் வந்து உங்களுக்கு இவங்க வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து தரப்போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பேக்கிங் ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன். முக்கியமாக பார்த்திங்க அதை வந்து கவனமாக வந்து கேட்டுக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஸோ இந்த மாதிரியான ஜாப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரஸ்டடாக வந்து இருக்குமா, ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரஸ்டட் தான். பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு பதிலாக ஒர்க் ஃப்ரம் கம்பெனி அப்படிங்கிறது தான் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒர்க் ஃப்ரம் கம்பெனியில் யார் ஒர்க் பண்ண வந்து விருப்பப்படுறாங்களோ அவங்கள வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் ஒரு வேலை நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஜாபாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷன் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்தே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் அங்கே வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு மட்டும்தான் உங்களுடைய செலவாக வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் நீங்கள் வந்து அந்த மூணு வேலையும் உங்களுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷனாக இருக்கட்டும், எல்லாமே கம்பல்சரி உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 hours வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கம்பெனி பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா மார்னிங் ஒரு 10 to 5 வரைக்கும் இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா 10 to 4 இருக்கும், அந்த மாதிரி தான் ஒர்க் ஷிஃப்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு டே ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ நைட் டைமில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கம்பல்சரி வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணணும்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் வந்து பண்ணலாம். மினிமம் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 தான் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணவும் வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறது வந்து ரிஸ்க்கான விஷயம் தான். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு ஒர்க் ஃப்ரம் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அந்த வேகன்சிஸ் எல்லாமே ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் அவங்களுக்கு இன்னும் வந்து பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள, அதாவது இந்த கம்பெனி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கோ அதுல உள்ள பீப்புள்ஸை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எந்த லொகேஷன்ல வந்து இது லொகேஷன்ல வந்து இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஜாப் வேகன்சிஸ் இருந்தால் போடுங்கன்னு கேப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டார்கெட்டும் வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இல்லாமல் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க.
பட் ஆனால் உங்களுக்கு ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா இவங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி வந்து கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி வந்து கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணுங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அண்ட் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட மெயிலை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எப்படி நம்ம மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதில் நான் செப்பரேட்டாக வந்து என்னால் போட முடியலை. ஸோ நான் உங்களுக்கு கம்பெனியோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்காக தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு கம்பெனி மெயில் ஐடி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி மெயில் எடுக்கணும்னு தெரியலை அப்படின்னா அதுக்கு மேலேயே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி மெயிலை வந்து எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட நேம், உங்களோட ஏஜ் லிமிட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட், நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வேலை பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் கம்பெனி அப்படிங்கிறதை எழுதிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ ஜென்ஸாக இருக்கிறவங்க வந்து டைரெக்டாக நீங்கள் கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான சேலரியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேலை பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான இன்சென்டிவ்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதிகமாக கூட உங்களுக்கு இந்த ஜாபில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக தான் வந்து இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் இதில் சொல்லியிருக்கோமோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மற்ற டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் எடுப்பாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? அதனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அண்ட் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பேமெண்ட் எதையுமே நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கட்டும். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் லைவாக சொல்லலை. ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.